டூ தௌசண்ட் ஃபைவ் படிக்கும்போது இந்த பில்டிங் ஐ திங்க் இந்த 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 பில்டிங் கிடையாது இட் இட் யூஸ் டு பி ஒன் பெரிய ஒரு டின் ஷெட்டாக இருந்தது அண்ட் கேன்டீன் அங்கே பக்கத்தில் த ராமகிருஷ்ணா பிளாக் யூஸ் டு பி தி கேண்டீன் நான் ஈவினிங் காலேஜ் படிக்கும்போது அண்ட் இது ஒரு பெரிய இதாக இருந்தது ஸோ தேங்க்யூ டிசி சார் சந்திரமொழி சார் வி யூஸ் டு காலும் டிசி சார் பின் அப்போது ஈவினிங் காலேஜில் அவர் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தார் நல்லா அவர்கிட்ட படிச்சிருக்கேன் ஸோ

ஸோ மீதி டைம் எல்லாம் இட் வாஸ் ப்ரிட்டி மச் ஒரு ஜாலி இந்த ரைட் பட் அந்த ஈவினிங் காலேஜ் என்விரான்மெண்ட்டே வந்து நாங்கள் படிக்கும்போது வாஸ் அ வெரி வெரி லிபரல் அண்ட் பிகாஸ் நாங்கள் டே காலேஜில் மோஸ்ட் ஆஃப் மை கலீக்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்ஸ் வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸஸ் படிச்சுட்டு இருந்தாங்க ஸோ எங்களுக்கு ஈவினிங் காலேஜ் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்தது அப்போ வந்து சிஏ கோர்ஸ் பேட்டர்னோ அந்த மாதிரி இருந்தது ஸோ தட் இஸ் ஐ திங்க் அந்த இன்டர் க்ளியர் பண்ணுற வரைக்கும் யூ குட் நாட் டூ ஆர்டிகல் ஷிப் ஸோ அதனால் டே டைம் வந்து வாஸ் அதர்வைஸ் னோட கிளாஸஸ் போகிறது அதெல்லாம் வந்து ஈவினிங் காலேஜ் வாஸ் ஃபோர் டு எயிட் அதான் கிளாஸ் டைமிங்ஸ் ஸோ லாட் ஆஃப் நைஸ் மெமரிஸ் அந்த ப்ரேயர் ஹால் வந்து அப்படியே இருக்குது இன்னும் அங்கே அப்போல்லாம் ஃப்ரைடே மட்டும்தான் ப்ரேயர் செஷன் அண்ட் ஃப்ரைடே ஈவினிங் ப்ரேயர்ஸ் வந்து ஃபஸ்ட் அவர் ப்ரேயர் வந்து ஹேண்டில்டு எக்ஸ்க்ளூசிவ்லி பை த ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ பேசிக்கலி தேர்ட் இயர்லேருந்து கொஞ்சம் பேர் இருப்பாங்க செகண்ட் இயர்லேருந்து கொஞ்சம் பேர் இருப்பாங்க ஃபஸ்ட் இயர்லேருந்து கொஞ்சம் பேர் இருப்பாங்க ஸோ அந்த ப்ரேயர் இது வந்து ஸோ இன்னைக்கு ப்ரேயர் ரிசைட் பண்ணும்போது சார் சொல்லியிருந்தாரு நான் வாஸ் ரிசைட்டிங் சம்திங் ஃப்ரம் மெமரின்ட்டு அது அது நிஜமாகவே இட் ப்ராட் மீ பேக் மெமரிஸ் ஃப்ரம் ட்வெண்ட்டி இயர்ஸ் அகோ ஸோ அதனால் தேங்க் யூ சார் ஃபார் ஒன்ஸ் அகேன் ஃபார் எனேபிளிங் திஸ் திங் டு ஹேப்பன் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ திங்க் ஒரு ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் பிளாஸ் டெஃபினட்லி டு ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஹாவ் புட் டுகெதர் திஸ் ப்ரெசன்டேஷன் ஸோ இது நைஸ் டு சி இந்தமாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அவுட் சைட் ஆஃப் யோர் ரொட்டீன் ஸ்டடிஸோ உங்கள் லைன் ஆஃப் ஸ்டடி விட்டு அதுக்கு வெளியில் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து இந்த மாதிரி பண்ணணும் கொஞ்சம் படித்து இந்த மாதிரி இது பண்ணணுங்கிறது ஷேர் பண்ணணுங்கிறது ஒரு டெஃபினட்டாக ஒரு நல்ல விஷயம் ஏன்னா அவுட் சைட் ஆஃப் யுவர் மெயின் லைன் ஆஃப் ஆக்டிவிட்டி ஏதாவது இருந்தால் தான் அந்த பேலன்ஸ் இருக்கும் இப்போ எல்லோரும் வந்து கார்பரேட்டில் அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ஒர்க் லைஃப் இதுங்கிறது என்னோடய கேஸில் தட்ஸ் யூ யூனோ ஐ ஹவ் பீன் ஃபார்ச்சுனேட் இனஃப் பை யூனோ தி கிரேஸ் ஆஃப் காட் ஏன்னா ப்ரொஃபஷன் ஒன்று அவுட் சைட் ஆஃப் ப்ரொஃபஷன் இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரீ லான்ஸ் ரிசர்ச் அண்ட் ரைட்டிங் ஆன் மெட்ராஸ் அண்ட் இது அண்ட் தென் ஆஃப்கோர்ஸ் சம் அமௌண்ட் ஆஃப் தியேட்டர் ஸோ அது தீஸ் டூ ஆக்டிவிட்டீஸ் வந்து ஆர் கைண்ட் ஆஃப் ப்ரொவைட் மீ வித் த பர்ஃபெக்ட் பேலன்ஸ் ஸோ அதனால் இட்ஸ் வெரி எசென்ஷியல் இந்த மாதிரி ஒரு இது டெவலப் பண்ணணுங்கிறது ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு தி பீப்புள் ஹூ புட் டுகெதர் த ப்ரெசென்டேஷன் அண்ட் டெஃபினெட்லி இட்ஸ் சம்திங் தட் யூ கேன் டெவலப் ஆன் அண்ட் ஒர்க் ஸோ இனியோட டாபிக் வந்து சார் வந்து எனக்கு சொல்லும் போது மெட்ராஸ் டு சென்னை தி எக்கனாமிக் ட்ரான்சிஷன் அப்படின்ட்டு நான் சொன்ன சார்கிட்ட சார் இது வந்து எக்கனாமிக் ட்ரான்சிஷன் அண்ட் ஏன்னா டு பி வெரி ஆனஸ்ட் அண்ட் ஃப்ரேங்க் எனக்கு வந்து எக்கனாமிக்ஸ் ஆஸ் அ சப்ஜெக்ட் நான் பெருசாக ஒரு ஷைன் பண்ணேங்கிறதுலாம் எஸ் ஓகே புக்கில் என்ன இருக்குது படித்தோம் மார்க் எழுதினோம் மார்க் வாங்கினோம் அவ்வளோதான் ஐ மீன் அதுக்கு மேலே எனக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஸ்பெஷலைஸ்டு பிரான்ச் ஆஃப் ஸ்டடியாக நான் எடுத்து பெருசாக பண்ணலை ஸோ அதனால் நான் சொன்னேன் சார் இது வெறும் எக்கனாமிக்ஸு அப்படின்ட்டு அந்த ஆங்கிள்லேருந்து பார்த்தா எனக்கு ஐ டோன்ட் நோ இஃப் ஐல் பி ஏபிள் டு டூ ஃபுல் இது அதனால் லெட்டஸ்ட் ஹேவிட் ஆஸ் காமர்ஸ் ஐ மீன் அலைடு டு எக்கனாமிக்ஸ் ஸோ காமர்ஸாக இருக்கட்டும் ட்ரேடு காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் கொஞ்சம் பிட் ஆஃப் டாக்ஸேஷன் இதெல்லாம் சேர்த்து ஒரு ஒரு கலவை மாதிரி பண்ணால் அது பெட்டராக இருக்கும் அப்படின்ட்டு த ஷோட்டை ஐ தாட் ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் டூ தேர்ட்டி மினிட்ஸ் வரும் ஸோ அதான் திஸ் இஸ் கோயின் டு பி ப்ராட்லி மை த ஸ்ட்ரக்சர் ஆஃப் மை பிரசன்டேஷன் தி ஃபர்ஸ்டு ஒரு கப்புள் ஆஃப் ஸ்லைட்ஸ் வந்து கிட்டத்தட்ட இவங்களே பேசி முடிச்சிட்டாங்க வாட் ஐ வாண்டட் டு சே அண்ட் இது ஸோ எதனால் இன்றைக்கி கொண்டாடுறோம் என்ன இன்னைக்கு கொண்டாடுறோம் உங்களுக்கு ஒரு டேட் ஆஃப் பர்த் இருக்கலாம் அது ஸோ ஒரு ஒரு மனுஷனுக்கு ஒரு டேட் ஆஃப் பர்து ஒரு பர்த்டே அப்படிங்கிறது சொல்லலாம் ஒரு இன்ஸ்டியூஷனுக்கு ஒரு ஃபவுண்டிங் டே அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஊருக்கு என்ன பர்த்டேயாக இருக்க முடியும் எதனால் ஒரு ஊருக்கு ஒரு பர்த்டே ஆர் என்ன இது மெட்ராஸ் டேங்க இருக்கா மெட்ராஸுங்கிறது என்ன இவ்வளோ தானா ஒரு த்ரீ எயிட்டி ஃபைவ் இயர்ஸ் தானா இதுக்கு முன்னாடி மெட்ராஸே இல்லையா என்ன இதுங்கிறது சில கேள்விகள் நீங்கள் மைண்டில் முக்கியமாக வச்சுக்க வேண்டியது த மெட்ராஸ் நம்ம இன்னைக்கு பார்க்குற சென்னை இன்னைக்கு பார்க்குற ஊர் மெட்ராஸ் இதுங்கிறது இதோட ஆரிஜின்ஸை தான் இன்றைக்கி ஆகஸ்ட் டுவெண்ட்டி செகண்டாக வந்து கமமரேட் பண்ணுறோம் எஸ் மெட்ராஸ் டே ஏன்னா சிக்ஸ்டீன் தேர்ட்டி நைனுக்கு முன்னாடி இப்போ வந்து நம்ம இருக்கிற இங்கே மயிலாப்பூர் மயிலாப்பூராக இருக்கட்டும் ட்ரிப்ளிகனாக இருக்கட்டும் சார் சொல்லிட்டு இருந்தார் திருவற்றியூராக இருக்கட்டும் இந்த மாதிரி தேர் ஆர் பல்லாவரமாக இருக்கட்டும் ஸோ தேர் ஆர் மெனி மெனி பிளேசஸ் இதெல்லாம் வந்து இன்றைக்கி பார்ட் ஆஃப் சென்னை பட் இதெல்லாம் வந்து இன்னியோட சென்னையை விட பல சென்சுரிஸ் ஓல்டர் தென் சென்னை இப்போ வந்து மயிலாப்பூர் மயிலாப்பூர் எடுத்துருக்க இந்த நாயன்மார்கள் இந்த நாயன்மார்களோட எல்லாம் வந்து மயிலாப்பூர் ரெஃபரன்சஸ் இருக்குது அதே மாதிரி வந்து இது இது ஆழ்வார்களோட பாசுரங்களில் பார்த்திங்கன்னா அதில் வந்து மயிலாப்பூர் ட்ரிப்ளிகனை பற்றி ரெஃபரன்சஸ் இருக்குது ஸோ திருவற்றியூர் ஆதிபுரீஸ்வரர் கோவில் அங்கே தான் வந்து இதே ஆன தட் இஸ் த கிரியேஷனோட ஒரு இதே ஒரு சிம்பாலிசமே அங்கே தான் இருக்குது ஸோ அதனால் இதெல்லாம் வந்து ஸோ தீஸ் ஆர் லொக்காலிட்டிஸ் விச் ஆர் மச் ஓல்டர் தென் தி சிட்டி இட் செல்ஃபு ஸோ இன்றைக்கி நம்ம செலிப்ரேட் பண்ணுறது இந்த சிட்டி தட் வி நோ ஆஃப் இட் இந்த கரண்ட் ஃபார்மில் என்ன இருக்கிற சிட்டி அதான் வந்து இன்றைக்கி இன்னும் கமம்ரேட் பண்ணுறது ஸோ அண்ட் பட் இந்த சிட்டி இன்றைக்கி இந்த ஃபார்மில் இருக்கிற கமரேட் பண்ணுறதை பார்த்திங்கன்னா இது இதோட ஃபவுண்டிங் இதோட பர்பஸே வந்து காமர்ஸ் தான் காமர்ஸ் அண்ட் ட்ரேடு தான் ஸோ இட் வாஸ் அ சிட்டி தட் வாஸ் ஃபார்ம்ட் என்டையர்லி வித் காமர்ஸ் இன் மைண்ட் நதிங் எல்ஸ் இது என்ன இது நெக்ஸ்ட் ஒன் இது வித்யா ஓகே ஸோ ஹவு இட் ஆல் பிகேன் ஆர் வேர் இட் ஆல் பிகேன் இது அஃப்கோர்ஸ் இது வந்து நம்மளோட மாடர்ன் டே ஒரு பிக்சர் ஆஃப் அவர் ஹவு மெனி பீப்புள் ஃப்ரம் சென்னை ஹியர் இங்கே எல்லாமே சென்னை தானா வெளியூர்லேருந்து எங்கேயாவது யாராவது இருக்கீங்களா எனிவன் ஃப்ரம் அவுட் ஆஃப் சென்னை ஓகே ஒன் டூ ஓகே ஸோ மெஜாரிட்டி இங்கே சென்னையில் தான் இருக்கீங்க இல்லையா ஓகே ஃபைன் ஸோ இது இது என்ன பில்டிங் ஆஃப் ஆஃப்கோர்ஸ் இது வந்து எல்லாருமே சொல்லலாம் இது அவுட் ஆஃப் வே இது திஸ் இஸ் நம்மளோட செக்ரடரியேட் அண்ட் கரண்ட் இது இது ஒரு ஃபோர்த் சென்ஜார்ஜோட ஒரு கரண்ட் பிக்சர் ஸோ சிக்ஸ்டீன் ஹண்ட்ரடில் வந்து அரௌண்ட் சிக்ஸ்டீன் ஹண்ட்ரட் இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இஸ் ஃபார்ம் இந்த ஈஸ்ட் இண்டியா கம்பெனிங்கிறது லண்டனில் வந்து ஒரு ராயல் சார்ட்டர் தட் இஸ் அப்போ இருக்கிற கிங்குகிட்டேருந்து ஒரு பர்மிஷன் வாங்கி ஒரு ராயல் சார்ட்டரில் ஒரு கம்பெனி இஸ் ஃபார்ம்ட் எதுக்காக ஃபார் த பர்பஸ் ஆஃப் ட்ரேடு எதில் ட்ரேடு ப்ரைமர்லி கிளாத் ஏன்னா சொன்ன மாதிரி இப்போ இது போர்ச்சுகீஸு டச்சு அவங்கெல்லாம் வந்து கலோனி அவங்களாம் இந்த எப்படி வந்து நமக்கு இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருக்கோ அதே மாதிரி வந்து ஒரு டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருக்குது ஃப்ரென்ச் ஈஸ்ட் இண்டியா கம்பெனி இருக்குது அந்த மாதிரி வெரியஸ் இது இருக்குது ஸோ டச் எல்லாம் இவங்களோட முப்பாட்டம் லெவல் ஸோ அதனால் ஸோ இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து ப்ரைமரிலி ஃபார் த பர்பஸ் ஆஃப் கிளாத் கிளாத்துங்கிறது தான் பிகாஸ் அவங்க தே ஃபெல்ட் தட் இந்த கோஸ்ட் இந்த இங்கே இருக்கிற தண்ணி இங்கே இருக்கிற வாட்டர் ரிசோர்ஸஸ் இங்கே இருக்கிற இது ஆர்டிசன்ஷிப் இதெல்லாம் வந்து இந்த இங்கே இருக்கிற கிளாத் ப்ரொடக்ஷன் வந்து இஸ் மச் சுப்பீரியர் இன் குவாலிட்டி அண்ட் வேல்யூ ஸோ பேசிக்கலி கிளாத் ட்ரேடுக்காக தான் இது நாட் ஐ மீன் நாட் நெசர்லி சென்னை பட் இந்தியாவோட கோஸ்ட் இது ஸோ அதனால் ப்ரைமரிலி ஃபார் த பர்பஸ் ஆஃப் கிளாத் ட்ரேடு அதனால தான் வந்து இந்த ஈஸ்டியா கம்பெனியே வாஸ் ஃபார்ன் அண்ட் சிக்ஸ்டீன் டென் சிக்ஸ்டீன் லெவனில் சூரத்தில் அவங்களோட ஃபஸ்ட்டு ட்ரேடிங் அவுட் போஸ்ட் சூரத்தில் ஒரு ட்ரேடிங் அவுட் போஸ்ட் இருக்குது குஜராத்தில் அதே மாதிரி வந்து ஜாவா ஐலாண்ட்ஸில் வந்து பண்டேம் அப்படிங்கிற ஒரு போர்ட் ஸோ இது ஸோ இங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு சின்ன லெவலில் ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஸ்லோவாக வந்து சூரத்துலேருந்து கீழே இறங்கி இந்த மச் மச்சுலிப்பட்டினம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அது மசூலிப்பட்டம் அப்படின்ட்டு அந்த காலத்தில் இது சொன்னது ஆந்திராவில் ஒரு இது தட்ஸ் அகேன் போர்ட் இது ஸோ மசூலிப்பட்டனமுக்கு நெக்ஸ்ட்டு அங்கேருந்து சூரத்துலேருந்து கிளம்பி கீழே டவுன் சவுத்து வராங்க சிக்ஸ்டீன் தேர்ட்டிஸில் வந்து அவங்க இருக்கிற இடம் வந்து ஆர்மகாம் அப்படிங்கிற ஒரு ஊர் இன்னைக்கு வந்து அதோடய பேர் வந்து துர்கராயப்பட்டினம் துர்கராயப்பட்டினம் வந்து ஆந்திரா தமிழ்நாடு பார்டர் ஆல்மோஸ்ட் ஆந்திரா தமிழ்நாடு பார்டர்னு வச்சுக்கோங்க இன்னியோட காண்டெக்ட்டில் அங்கே வந்து ஒரு சிசெட் இருக்குது ஒரு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் வெரி வெரி ஃபேமஸ் அண்ட் இந்த இது எக்கனாமிக் ஜோன் அங்கே துர்கராயப்பட்டினம் ஸோ துர்கராயப்பட்டினமில் அங்கே ஒரு சின்ன ட்ரேடிங் அவுட் போஸ்ட் இருக்குது துர்காராயப்பட்டினம் எங்கே இருக்குது அப்படின்னா புலிகேட் அப்படின்ட்டு எவ்வளோ பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க புலிகேட் ரைட் புலிகேட் வந்து இது வந்து ஆன்சர் பண்ணலாம் ஐ மீன் இங்கே நெகட்டிவ் மார்க்கிங்ஸ் கிடையாது இது எக்ஸாமும் கிடையாது ஸோ அதனால் பீப்புள் கேன் ஜஸ்ட் ஆன்சர் ஸோ புலிகேட்டுங்கிறது வேர் இஸ் புலிகேட் ஆர் வாட் இஸ் புலிகேட் டுடே புலிகேட் இங்கோட பேர் என்ன அதுக்கு பழவேற்காடு பழவேற்காடுங்கிறது புலிகேட் இங்கேருந்து வந்து ஸோ இந்த துர்கராயப்பட்டனம் பழவேற்காடுக்கு ரொம்ப பக்கத்தில் ஒரு முப்பத்தஞ்சு மைல் ஒரு நாற்பது மைலுக்குள்ளே ஸோ இங்கிலீஷ் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த டச்செல்லாம் இவங்களுக்கு முப்பாட்டேன் ஸோ அதனால் டச் வந்து மச் மோர் பவர்ஃபுல் மச் மோர் பிகர் பாடி அவங்க வந்து புளிக்காட்டில் ஏற்கனவே இருக்காங்க ஸோ புலிகாட்டில் இருக்கும்போது பட்டம் அங்கேருந்து கிட்டக்கு தான் ஸோ அதனால் இவங்களுக்கு வந்து ப்ராபப்ளி இவ்வளோ ஒரு சுப்பீரியர் ட்ரேடிங் பவர் இவங்க பக்கத்தில் நம்ம இருக்கோமே என்னங்கிற ஒரு கான்செப்டாக என்ன இதுங்கிறது தெரியல பட் தேர் நாட் வெரி கம்ஃபர்டபுள் வித் ஹேவிங் ஆர்மகாவ் ஆஸ் தேர் ஹெட் குவார்ட்டர்ஸ் சரி ரைட்டு டச் அந்த பக்கம் இந்த பக்கம் வந்து சாந்தோம் இங்கேருந்து சாந்தோம் மீனிங் நம்ம பார்க்குறது கடற்கரை இது இங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் நம்ம இங்கே இருக்கிற இடத்துலேருந்து சாந்தோம் வந்து ட்ரைவிங் போர்ச்சுகீஸ் டவுன் ஸோ போர்ச்சுகீஸ் ஆல்ரெடி அங்கே சாந்தோமில் வந்து ஒரு ஃபோர்ட்டே கட்டி ஒரு தி போர்ச்சுகீஸ் ஃபோர்ட்டே இருக்குது ஸோ போர்ச்சுகீஸ் வந்து சாந்தோமில் கொடிக்கட்டி பறந்துட்டுருக்காங்க ஸோ அதனால் அந்த பக்கம் டச் இருக்குது நார்த்தில் இந்த பக்கம் சவுத்தில் போர்ச்சுகீஸ் இருக்காங்க ஸோ எங்கே ஸோ அதனால் ஏதோ ஒரு இடத்துக்கு நம்ம மூவ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற பார்க்கும்போது தான் இது வந்து இந்த சிக்ஸ்டீன் தேர்ட்டிஸில் வந்து இந்த ஃப்ரான்சஸ் டே அண்ட் ஆண்ட்ரு கோகன் ரெண்டு பேர் தான் வந்து அவங்க தான் வந்து இந்த மேனேஜ் பண்ணிகிட்ருக்காங்க இந்த அஃபேர்ஸை ஈஸ்ட் கம்பெனி கம்பெனியோடுது அவங்க வந்து இந்த ஃப்ரான்சஸ் டே வந்து அப்படியே கிளம்பி வரார் ஆர்மகாவில் இருந்து கிளம்பி வரார் குதிரையில் கிளம்பி வந்து எந்த இடத்த பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி என்ன ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கோ அந்த இடத்த பார்க்குறாரு அதை வந்து இங்கிலீஷ் கிராண்ட்லேயே வந்து த்ரீ ஸ்கொயர் மைல்ஸ் ஆஃப் மேன்ஸ் சாண்ட் அப்படின்றாங்க ஸோ அதனால் ஏன்னா என்ன பார்த்து வெறும் மண்ணு தான் இருக்காங்க ஒன்றுமே இல்லை ஆனால் என்ன பார்த்தார அந்த இடத்துலங்கிறது தெரியாது பட் ஆனால் அந்த இடம் தான் வேணும் அப்படின்றார் அவர் ஸோ அதை வந்து இங்கே இருக்கிற லோக்கல் ராஜா தட் இஸ் கண்ட்ரோல் ஃபுல் டெரிட்டரி கண்ட்ரோல் வந்து இங்கே இருக்கிற லோக்கல் ராஜா வந்து தமர்லா வெங்கடாத்ரின்னு ஒருத்தர் ஸோ அவர்கிட்டேருந்து வந்து ஒரு கிராண்ட் வாங்குறாங்க இந்த மாதிரி வந்து இதை வந்து நாங்கள் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு கொடுத்துட்றோம் அப்படின்ட்டு இப்போ இது பண்ணுறது இப்போ ஒரு கவர்மெண்ட் வந்து புதுசாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து எம்ஓயூ சைன் பண்ணியிருக்கோம் இவ்வளோ இது பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற போது எக்ஸாம்பிளுக்கு என்னென்ன பண்ணுவாங்க ஸ்பெஷல் கன்செஷன்ஸ் ஏன்னா ஒரு ஸ்டேட்டுக்குள்ள ஒரு எக்கானமி டெவலப் பண்ணணும் அப்படின்னா புது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரணும் புது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரணும்னா என்ன பண்ணணும் அவங்களுக்கு ஏதாவது சலுகைகள் ஒரு இன்சென்டிவ் கொடுக்கணும் ஒரு ஏதாவது இது பண்ணால் தான் அவங்க வருவாங்க புதுசாக டெவலப் ஆகிறதுக்கு அந்த மாதிரி வந்து இந்த ராஜா வந்து ஏற்கனவே அந்த ராஜா ஐ திங்க் இந்த டெரிட்டரி பார்த்து பெருசாக ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி தெரில என்ன முளைக்க முடியும் இங்கே வெறும் மண்ணு தான் இருக்குது மண் இருக்குது ஒரு பக்கம் கடல் இருக்குது அந்த பக்கம் வந்து ஒரு சின்ன ரிவர் மாதிரி ஒன்று இருக்குது என்ன பண்ண முடியும் சரி இப்போது ஒன்றும் பெருசாக வளராது இது அப்படியே அவங்ககிட்ட கொடுத்துட்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்துட்டாரு கொடுத்து எல்லா கன்செஷன்ஸும் கொடுத்துட்டாரு கஸ்டம்ஸ் டியூட்டி கிடையாது இப்போ இப்போ இது இப்போ இந்த பக்கம் அந்த டெரிட்டரிக்குள்ளே வர இந்த டேக்ஸஸ் இப்போ என்னென்ன கூட்ஸ் மூவ் ஆகிறதோ அதுக்கு உண்டான டேக்ஸஸ்லாம் ஒன்லி அட் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் வாட் இஸ் தி டேக்ஸ் ரேட் ப்ரிவேலிங் ஹில்ஸ்வேர் இப்போ இது மின்ட்டு உங்கள் ஓன் காயின்ஸை கூட நீங்கள் மின்ட் பண்ணிக்கலாம் உங்கள் ஓன் கரன்சியை நீங்கள் அதில் இது ஸோ மின்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு உண்டான இது உங்களோட ஓன் ஆர்மி எடுத்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு உண்டான பவர் ஸோ கிட்டத்தட்ட எல்லா சலுகைகளும் இன்றைக்கி வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து புது இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் வாங்கும் போது என்னென்ன சலுகைகள்லாம் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி ஒரு சலுகை வந்து அவர் எழுதி கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் ஃப்ரீயாகவே எழுதி கொடுத்துருவார் இன்ஃபேக்ட் ஆல்மோஸ்ட் ஸோ அந்த மாதிரியான ஒரு கான்செப்டில் தான் வந்து எழுதி கொடுத்துறாங்க அண்ட் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இது சிக்ஸ்டீன் தேர்ட்டி நைன் ஆகஸ்ட் டுவெண்ட்டி செகண்ட் இஸ் த டேட் தட் இஸ் ஜென்ரலி பிலீவ்டு அந்த டேட்டை தான் இந்த கிராண்ட் இது கொடுத்தாங்க அப்படிங்கறனால அதுதான் ஸோ மெட்ராசிட்டியோட கான்செப்ட் இது வந்து இந்த இது பார்த்தா இன்னைக்கு தான் யோசிச்சுட்டு இருந்தேன் இந்த திருமலையா திரு ஏதோ ஒரு விஜய் படத்துல வந்து விஜயும் வடிவேலுவும் இது பண்ணும்போது ஊர்க்காரன் வந்திருக்கான் ஒரே ஒரு டீ சாப்பிட்றதுக்கு அப்படின்ட்டு இது பண்ணுவான் பண்ணிணா இந்த மாதிரி அப்புறம் ஒரு மொத்த லாரி லாரியில வந்து அப்படிங்க இறங்குவாங்க அப்போ விஜய் சொல்லுவார் ஒரே ஒரு டீம் தான் கேட்டால் சரின்னு உள்ளே விட்டேன் இப்போ பாரு ஊரே வந்து உட்காந்து அந்த மாதிரி இந்த சந்திரகிரி ராஜா திங்க் இப்போ உட்காந்து அதை யோசிச்சுட்டு இருப்பாரு யோ உனக்கு வந்து ஒரு ட்ரேட் பண்ணுன்னு சொன்னே நான் உனக்கு இடத்த கொடுத்தேன் இப்போ பார்த்தா ஒரு அதுக்கப்புறம் வந்து இந்தியாவே கான்கர் பண்ணி ஒரு இது பண்ணுற அளவுக்கு இது பண்ணிட்டியா அப்படிங்கிற திங்க் அதான் அவங்களோட மைண்ட் வாய்ஸாக இருக்கும் எனிவே ஸோ அது வந்து ஸோ தேட் ஹவு அவங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கம் அண்ட் எஸ்டாப்ளிஷ் இந்த இது இது வந்து அரௌண்ட் இது சிக்ஸ்டீன் தேர்ட்டி நைன் சிக்ஸ்டீன் ஃபார்ட்டி ஸோ இது அரௌண்ட் செவன்டீன் டென் இதுதான் வந்து தி மெட்ராஸ் எப்படி இருக்குது இருந்தது அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப ரேஷியலி இன் பொலிட்டிக்கலி இன்கரெக்ட் டெர்மினாலஜி ஒயிட்டு பிளாக்கு ஏன்னா ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் அதெல்லாம் வந்து இட்ஸ் அ வெரி வெரி சென்சிட்டிவ் டாபிக் பட் இதுதான் வந்து த பேர் இந்த ரெக்கார்ட்ஸ் லெஃப்டில் இருக்கிற இந்த ஒயிட் டவுன் தான் வந்து ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ் அண்ட் ரைட்டில் இருக்கிறது பிளாக் டவுன் தட் இஸ் ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜுக்கு ஜஸ்ட்டு வெளியில் இருக்கிறது தான் பிளாக் டவுன் பேசிக்கலி பிளாக் டவுனுங்கிறது ஒரு இப்போ எப்படி ஒரு இண்டஸ்ட்ரி ஒன்று டெவலப் ஆகுதோ அதை சுற்றி ஆன்சிலரி யூனிட்ஸ் நிறைய சின்ன 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 யூனிட்ஸ் அவங்களுக்கு அந்த சர்வ் பண்ணுறதுக்காக வருவாங்களோ அந்த மாதிரி இந்த பிளாக் டவுனுங்கிறது ஒரு பேசிக்கலி ஒரு ஃபீடர் இண்டஸ்ட்ரி மாதிரி ஸோ இந்த ஒயிட் டவுனில் இருக்கிற எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்க்கு எல்லாம் வந்து ஒரு சார்ட் ஆஃப் ஒரு ஃபீடர் இண்டஸ்ட்ரி மாதிரி ஸோ இங்கேருந்து தான் ஆளுங்க வர்றது இங்கேருந்து தான் ஆளுங்க இது பண்ணுறது அதெல்லாம் ஸோ இது வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஓல்டு பிளாக் டவுன் அப்படின்ட்டு போட்டிருக்கு இது ஏன் ஓல்டு பிளாக் டவுன் என்ன ஆச்சுங்கிறது ப்ராப்ளி ஃபியூ மினிட்ஸ் ஃப்ரம் நோ ஐ வில் டிஸ்கஸ் பட் இதுதான் ஸோ இதுதான் ஒயிட் டவுன் இதுதான் பிளாக் டவுன் அப்போ இருந்த பிளாக் டவுன் ரைட் உள்ளே வந்தாச்சு ட்ரேடுன்னு சொல்லிட்டு உள்ளே வந்தாச்சு வீவிங் தட் இஸ் பேசிக்கலி கிளாத் கிளாத் என்ன துணி துணிக்கு வந்து என்ன வேணும் நெசவாளர்கள் வேணும் நெசவாளர்கள் வேணும் அதே மாதிரி இது கிளாத்தை டை அடிக்கிறதுக்கு இதுங்க வேணும் ஆர்டிசான்ஸ் வேணும் ஸோ இதெல்லாம் இதெல்லாம் எசென்ஷியல் ப்ராக்டிஸ் இதெல்லாம் எசென்ஷியல் திங்ஸ் ஃபார் டெவலப்பிங் தி கிளாத் ட்ரேடு அவனுக்கு இங்கிலீஷை தவிர வேறு எதுவும் தெரியாது இங்கே வந்து லோக்கல் டயலெக்ட் வந்து ப்ரைமரிலி வாஸ் தெலுகு அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் ஸோ எப்படி லோக்கல் வியூவர் லோக்கல் பாப்புலேஷன் வேலை செய்ய போகிறவங்க தெலுங்கு அண்ட் இது அவனுக்கு இங்கிலீஷ் அவனுக்கு இங்கிலீஷ் மட்டும் தான் தெரியும் ஸோ எப்படி ஹவு டு யூ ஹாவ் தட் ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு இன்டர்மீடியரி வேணும் ஒரு இன்டர்மீடியட் ஏன்னா ஒரு பர்சன் யூனோ ஹூ வில் பி தர் இஸ் ரொம்ப பெரிய அளவுக்கு இங்கிலீஷ் தெரிய வேண்டாம் பட் லோக்கல் லாங்குவேஜில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறவர் அப்போ தான் வந்து ஒரு என்டையர் கிளாஸ் ஆஃப் பீப்புள் ஆர் டெவலப்டு கால்டு எனி எனி கெஸஸ் இது வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸ் டேர்ம் அண்ட் இது துபாஷி கரெக்ட் ஸோ அந்த துபாஷுங்கிற ஒரு கான்செப்ட் த்வி பாஷி த்வி பாஷினா ரெண்டு லாங்குவேஜ் ஸோ லோக்கல் லாங்குவேஜ் அது தவிர அந்த ஃபாரின் லாங்குவேஜ் இது வந்து ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அ துபாஷ் ஸோ இவர் வந்து ஹி இஸ் நாட் அ துபாஷ் பட் ஒரு பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் அ துபாஷ் ஸோ இந்த துபாஷஸ் என்னன்னாங்க இவன் சொல்கிறது அவனுக்கு புரியாது அவன் சொல்கிறது இவனுக்கு புரியாது நடுவில் நம்ம தான் கிங்கு ஸோ அதனால் தே பிகேம் எக்ஸ்ட்ரீம்லி பவர்ஃபுல் பீப்புள் ஓர் அ பாயிண்ட் ஆஃப் டைம் ஸோ எக்ஸ்ட்ரீம்லி பவர்ஃபுல் பீப்புள் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் அதனால் என்ன என்னாருது அவங்க ஓன் ஆர்மீஸை டெவலப் பண்ணுறது அவங்க வந்து இன்ஃபேக்ட் இவங்க யார் இந்த நெசவாளர்கள் யார் இந்த கிளாத் இந்த வீவர்ஸு இதெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து வட்டிக்கு பணம் கொடுத்து அவங்கிட்டேருந்து சப்போஸ் அவன் துணி வந்து ப்ரொடியூஸ் பண்ணலைன்னா ஆர்மி வச்சு மிரட்டி அவன்லேருந்தே இது பிடுங்கிறது ஸோ அந்தளவுக்கு ஒரு பெரிய லோக்கல் இந்த பிஸ்தாஸ் ஆகிட்டாங்க அந்த துபாஷஸ் ஸோ தே

கொடிக்கட்டி பறந்த டைமு அண்ட் இது வந்து ஒரு அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் இந்த ஹெரிட்ரியாவும் போச்சு அப்பா துபாஷ் புல்ல துபாஷு பேரன் துபாஷ் அப்படின்னு அந்த மாதிரி இது ஆகிட்டுதே இருந்தது ஸோ இவங்க வந்து ப்ரைவேட் ட்ரேடு நிறைய பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ இந்த வெல்த் எல்லாம் வச்சு என்ன பண்ணாங்க வெல்த் எல்லாம் வச்சு நிறைய விதத்தில் செலவு பண்ணாங்க ஆனால் நிறைய தர்ம காரியங்களும் பண்ணாங்க தர்ம காரியங்களை பண்ணது நிறைய இந்த கோவில்கள் இன்றைக்கி வந்து நீங்கள் இந்த சென்னை இந்த பிளாக் டவுனில் வாட் யூஸ் டு பி பிளாக் டவுன் டுடே இட்ஸ் கால் ஜார்ஜ் டவுன் ஸோ அந்த ஜார்ஜ் டவுனில் வந்து இன்றைக்கி பார்க்குற பழைய கோவில்கள் சென்னகேஷவர் சென்னமல்லீஸ்வரர் அந்த பட்டனம் கோவில்கள்னு சொல்லுவாங்க லோக்கல் பார்லன்ஸில் சென்னகேசவர் சென்னமல்லீஸ்வரர் கோவிலாக இருக்கட்டும் ஏகாம்பரேஸ்வரர் கோவில் ஸ்ட்ரீட்டில் இருக்கட்டும் இதெல்லாம் வந்து துபாஷஸ் கட்டினது ஸோ இது வந்து ஏகாம்பரேஸ்வர் கோவில் என்ட்ரன்ஸில் வந்து ஒரு மண்டபம் இருக்குது அந்த மண்டபத்தில் ஒரு எடுத்த ஃபோட்டோவோட இது ஸோ இது வந்து ஒரு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் துபாஷ் திங் அதே மாதிரி வந்து இதில் வந்து சென்னகேஷவா சென்னமல்லீஸ்வரர் வந்து மணலி முத்துகிருஷ்ண முதலியார் அப்படின்ட்டு ஒருத்தர் செவன்டீன் எயிட்டி செவன்டீன் சிக்ஸ்டீஸ் செவன்டீன் செவன்ட்டீஸில் கட்ட கோவில் தான் வந்து சென்னகேஷவா சென்னமல்லீஸ்வரர் கோவில் இன்றைக்கும் இருக்குது இது ஜார்ஜ் டவுனில் செவன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் வந்து வாஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் இன் மெட்ராஸ் ஹிஸ்ட்ரி ஏன்னா வந்து யூரப் அண்ட் ஃப்ரா இது ஃப்ரான்ஸ் அண்ட் பிரிட்டனில் வந்து நிறைய வார்ஸ் போயிட்டுருக்கு ட்ரேட் சுப்ரீமஸி யார் வந்து பெரிய பவர் எந்த இதுங்கிறது தான் ஸோ அதனால் ஃப்ரான்ஸ் அண்ட் இதுக்கு வந்து நிறைய வார்ஸ் போயிட்டுருக்கும்போது ஒரு சைடு வார் வந்து இந்த பக்கம் நடந்துகிட்ருக்கு தர் இஸ் இந்த சீஸில் நடந்துகிட்டு இருக்குது செவன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸில் வந்து இந்த ஒரு ஃப்ரெஞ்ச் அட்டாக் ஆன் மெட்ராஸ் ஆன் ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ் அப்போ வந்து ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜுக்கு பெரிய ஆர்மின்லாம் கிடையாது ஃபோர்ட்னா ஃபோர்ட்டே கிடையாது நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு கோட்டை பெரிய வந்து இது அதெல்லாம் வந்து லேட்டர் டெவலப்மெண்ட்ஸு அப்போது வந்து சொன்ன மாதிரி ஒரு சின்ன ஆஃபீஸ் பில்டிங்கு ஒரு சின்ன ஃபேக்ட்ரி அங்கே இருக்க கொஞ்சம் வீடு இவ்வளோ தான் ஃபோர்ட்டு ஸோ ஆர்மிலாம் இதே கிடையாது இப்போ வந்து அப்பார்ட்மெண்ட் எல்லாம் ரொம்ப ரிட்டையர் ஆர் ஆங்கை செக்யூரிட்டி கார்டெலாம் நின்றுட்டு இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டி கார்ட்ஸ் வந்து ஒரு பத்து பேர் பஞ்சு பேர் அவ்வளோ தான் அதுதான் வந்து மொத்தம் ஃபோர்ட்டே ஸோ அதனால் ஃப்ரெஞ்சு உள்ளே வந்த உடனே பெருசாக ஒன்றும் பண்ணலை அவங்க உள்ளே வந்தாங்க இவங்க வந்து வெள்ளை கொடி காமிச்சுட்டு வெள்ளை கிளம்பிட்டாங்க அவ்வளோதான் ஸோ செவன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் வந்து வாஸ் அ டை டைம் ஃபார் த்ரீ இயர்ஸ் பிட்வீன் செவன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் அண்ட் செவன்டீன் ஃபார்ட்டி நைன் ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் வந்து வாஸ் அண்டர் ஃப்ரெஞ்ச் ஆக்குபேஷன் செவன்டீன் ஃபார்ட்டி நைனில் வந்து த ட்ரீட்டி ஆஃப் ஐலா செப்பல் அப்படின்ட்டு இதில் ஒரு இடத்துல யூரோப்பில் ஒரு இடத்துல சைன் பண்ணுறாங்க ஸோ மெட்ராஸை வந்து திருப்பி கொடுத்துட்றாங்க பிரிட்டிஷ்க்கு ஃப்ரான்ஸ் வந்து கியூபெக் அப்படின்ற ஒரு இடம் கனடாவில் ஃப்ரான்ஸுக்கு வந்து கியூபெக் போகிறது ஸோ இன்னைக்கு வந்து சப்போஸ் இந்த செவன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் செவன் ஃபார்ட்டி நைனில் சப்போஸ் ஃப்ரான்ஸ் வந்து மெட்ராஸை திருப்பி கொடுக்கலன்னா இனி ப்ராபபிளி ஆல் ஓவர் மோட் ஆஃப் ஸ்டடி மே நாட் ஆவ் பீன் இங்கிலீஷ் இட் மே பீன் ஃப்ரென்ச் ஃபார் ஆல் யூ நோ ஸோ அதனால் ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் செவன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் ஸோ ஃபார்ட்டி நைன் பீரியட் அவன் என்ன பண்ணுறாங்க ஃபிரான்ஸ் உள்ளே வந்தோடனே இந்த ஓல்டு பிளாக் டவுன் பார்த்திங்க இல்லையா அது எல்லாத்தையும் இடித்து தள்ளிடுறாங்க ஸோ ஒன்ஸ் தி இங்கிலீஷ் இன் பேக் அவங்க வந்து சரி என்ன பிளாக் டவுன் இருக்கோ அதை நம்ம இடிச்சிடலாம் இடிச்சிட்டு ஏன்னா வந்து அடுத்த வாட்டி இந்த மாதிரி ஏதாவது அட்டாக் வரும்போது நமக்கு வந்து ஒரு கிளியர் லைன் ஆஃப் ஃபயர் நமக்கு வேணும் ஃபார் அட்டாக் ஃப்ரம் த சிங்கிறதுனால என்ன பாக்கி இருக்கிறதோ அது எல்லாத்தையும் வந்து இடிச்சிடுறாங்க பிளாக் டவுன் இடித்து ஒரு பெரிய ஓப்பன் ஸ்பேஸ் ஒரு ஒயிட் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணுறாங்க அதுக்கு தான் இன்னிக்கு வந்து எஸ்பிளனேடு அப்படிங்கிறத பேர் எஸ்பிளனேட் ஏரியான்ட்டு அந்த இது ஹைகோர்ட்டை பின்னாடி நீங்கள் இன்னும் பார்க்கலாம் அதுக்கு பேரே வந்து எஸ்பிளேட் ஏரியா அண்ட் ஒரு இது பண்ணிடுறாங்க இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து இந்த பாரிஸ் கார்னர் அந்த பாரி பில்டிங் என்ன இருக்கோ ஸோ அங் அதுதான் வந்து பார்டர் பேசிக்கலி இந்த என்எஸ்சி போஸ்ட் ரோடு வந்து பார்டர் அதுக்கு அப்புறம் தான் நீங்கள் என்ன பில்டிங்கெல்லாம் கட்ட முடியும் அப்படிங்கிறதுனால ஸோ அந்த பிளாக் டவுனை வந்து அப்படியே ஷிஃப்ட் பண்ணிடுறாங்க ஃபர்தர் வேர்ட்ஸ் ஸோ அந்த நார்த்வர்ட்ஸ் ஷிஃப்ட் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க நிறைய புது புது ஸ்ட்ரீட்ஸு எல்லாம் வந்து டெவலப் ஆகுது மோஸ்ட் ஆஃப் த ஸ்ட்ரீட்ஸ் இன் தி பிளாக் டவுன் விச் வாஸ் ஷிஃப்டட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரீட் எல்லாம் அந்த துபாஷோட பேர் தான் இருக்கும் இது வந்து லிங்கிச்செட்டி ஸ்ட்ரீட்டு லிங்கிச்செட்டி தம்பூச்செட்டி சமுத்திர முதலின்ட்டு ஒரு மின் ஸ்ட்ரீட்டில் ஒரு தனியாக ஒன்று இருக்குது ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி மேஜர் மேஜர் ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல் ஆஃப் தெம் வர் துபாஷஸ் ஆல் ஆஃப் தீஸ் பீப்புள் வர் துபாஷஸ் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் ஸோ அந்த அளவுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் தி துபாஷி சிஸ்டம் ஓகே இதுக்கு முன்னாடி இந்த இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி சி இது நான் சொன்ன மாதிரி இது கிளாத் ட்ரேட் அண்ட் வீவிங் அண்ட் இதுக்காக தான் வந்து இவங்க ஃபோர்ட் இவங்க மெட்ராஸுங்கிற ஒரு கான்செப்டே வந்து உருவாக்கினாங்க இன்றைக்கி வந்து நம்ம கேட்டட் கம்யூனிட்டி நூறு அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸு உள்ளேயே ஸ்விம்மிங் பூலு உள்ளேயே வந்து இது அதெல்லாம் பார்த்துட்ருக்கோம் ஆனால் வந்து மெட்ராஸில் வந்து அந்த மாதிரி வந்து ரெண்டு லொக்காலிட்டியை வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி டெவலப் பண்ணுது ப்ரைமரிலி ஒன்லி ஃபார் த பர்பஸ் ஆஃப் த வீவிங் கம்யூனிட்டி செவன்டீன் நைன்டீனில் வந்து காலட் பேட் அப்படிங்கிற ஒரு இடம் இன்றைக்கி வந்து திருவற்றியோடு தாண்டினிங்கன்னா உங்களுக்கு காலடிப்பேட்டை அப்படிங்க இன்னைக்கு லோக்கல் பேர் வந்து காலடிப்பேட்டை காலட் பேட் வந்து ஜோசப் காலட் அப்படின்ட்டு அப்போ இருந்த கவர்னர் பேர் இது பண்ணது அதை வந்து ப்ரைமரிலி ஃபார் தி பர்பஸ் ஆஃப் தி விங் கம்யூனிட்டி அதே மாதிரி இன்னொன்று இருக்கிறது வந்து ரொம்ப ஃபேமஸ் அது எல்லோரும் சொல்லலாம் அது வந்து நான் சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது செவன்டீன் தேர்ட்டி ஃபோரில் வந்து இன்றைக்கி வெரி வெரி ப்ராமினெண்ட் ஃபேமஸ் லொக்காலிட்டி மவுண்ட் ரோடுக்கு பக்கத்தில் இருக்குது என்ன மவுண்ட் ரோடுக்கு பக்கத்தில் சிந்தாதிரி ஸோ பேட் வந்து சின்ன பேட்டை ஸோ பேசிக்கலாக அந்த பீவிங் கம்யூனிட்டிக்காகன்ட்டு இன்ஃபேக்ட் அந்த இது நேரிக உட்காந்து அந்த கிராண்ட் படிச்சுட்டு இருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா இந்த பீவிங் கம்யூனிட்டி வந்து இன்ஃபேக்ட் வீவிங் கம்யூனிட்டி அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்க ரைட்டு நீங்கள் எனக்கு லேண்டு கொடுக்குற நான் வந்து அங்கே தங்க போகிறேன் என்னை வந்து அங்கே இது பண்ண சொல்கிறேன் ட்ரேடு இது கிளாத் ப்ரொடியூஸ் பண்ண சொல்கிறேன் எல்லாம் ஓகே ஆனால் வந்து உன்னோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் உன்னோட லாலாம் அங்கே அப்ளை ஆகாது எங்களுக்கு யார் எங்களோட ஹெட்டு லோக்கல் ஹெட்டோ அவங்க சொல்கிற லால்ஸ் லாஸ் அண்ட் அப்ளை ரூல் ரூல்ஸ் தான் வந்து அப்ளை ஆகும் இந்த கண்டிஷனுக்கு ஓகேனா நாங்கள் வந்து செட்டில் டவுன் ஆரோன்னு சொல்லிட்டு ஒன் ஆஃப் த கண்டிஷன்ஸ் இருக்குது இவங்க வேறு வழி இல்லை தேர் டிபெண்ட் ஆன் தட் பீப்புள் ஃபார் தேர் லைவ்லிஹுட் ஒத்துக்கிறாங்க ஸோ அதனால் சிந்தாதிரி பேட்டே அகெயின் வந்து ஒரு கான்செப்ட் ஸோ ரெண்டு லொக்காலிட்டி விச் தி டெவலப்ட் ப்ரைமர்லி ஃபார் த பர்பஸ் ஆஃப் திஸ் ட்ரேட் அண்ட் ஃபார் திஸ் கிளாத் ப்ரொடக்ஷன் அண்ட் இது வந்து பிஸ் இது சிந்தா திரிபட் இஸ் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஸோ அது வந்து இன்றைக்கி கேட்டட் கம்யூனிட்டிக்கு எல்லாம் வந்து ஒரு முன்னோடி பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஒரு கம்யூனிட்டி தான் ஏன்னா வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் கிளாஸ் ஆஃப் பீப்புள் தான் வந்து இது பண்ணலாம் இது பண்ணலாங்கிறது இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது ஸோ இது வந்து செஞ்சாது பேசி செவன்டீன் தேர்ட்டீஸ் நான் ஓகே ஸோ செவன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் டு ஃபார்ட்டி நைன் ஃப்ரெஞ்ச் வந்துட்டு போயாச்சு அதுக்கப்புறம் ஸ்டில் ஆர் சம் அட்டாக்ஸ் சம் இது போயிட்டுருக்கு இதில் வந்து மைசூரில் வந்து ஒரு சிங்கம் ஒன்று ரொம்ப டெவலப் ஆகிறோம் சிங்கம் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கிற சிங்கம் வந்து ஹைதர் அலி அப்புறம் அதுக்கப்புறம் அவன் புள்ள திப்பு சுல்தான் ஸோ ரெண்டு பேரும் வந்து விரலை கண்ணில் விரலை விட்டு ஆட்டுறாங்க ஸோ அவங்க முன்னாடி இவங்க ஒன்றும் பண்ண முடியல பட் பை தி செவன்டீன் எயிட்டீஸ் செவன்டீன் நைன்டீஸ் ஹைதர் அலி போயிடுறாரு அதுக்கப்புறம் திப்பு சுல்தான் இஸ் கேப்சர்ட் செவன்டீன் நைன்டி நைனில் திப்பு சுல்தான் ஆல்சோ ஃபால்ஸ் பேட்டில் ஆஃப் ஸ்ரீரங்கப்படணில் ஸோ ஓகே ஸோ சதர்ன் இந்தியாவில் இருக்கிற இன்ஃப்ளூன்ஸ் இவங்க இந்த ராஜாவோட லோக்கல் ராஜாஸோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து கம்மியாகிட்டு இருக்கு த நபாப்ஸ் வந்து ஆர்காட் நவாப்ஸ் அதெல்லாம் அவங்க வந்து தேர் ஆல்சோ தேர் பவர்ஸ் இது டெல்லியில் வந்து த முகல் எம்பரர் எம்பையர் இஸ் ஆல்மோஸ்ட் ஸோ அதனால் வந்து இவங்க வந்து தேர் ஸ்லோலி பிகமிங் தி பிரின்சிபல் பவர் தேர் ஸோ பிரின்சிபல் பவர் ஆகும்போது என்ன ஆகுது தி மேஜர் ட்ரேட் டெவலப்மெண்ட்ஸ் சேஞ்சஸ் ஸ்டார்ட் டேக்கிங் பிளேஸ் ஸோ அதில் வந்து மூணு முக்கியமான நிறுவனங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி இயர்ஸ்க்கு வந்து சென்னையோட லேண்ட்ஸ்கேப்பை டிஃபைன் பண்ணுற ஒரு மூணு நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா அதை வந்து ஏ பி அண்ட் பி ஆஃப் மெட்ராஸ் அப்படின்வாங்க ஜென்ரலாக ஸோ ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆர்பத் நாட்டன் கம்பெனி பி வந்து பின்னியன் கம்பெனி பி வந்து பாரியன்கோ ஸோ பேசிக்கலி இவங்க மூணு பேருமே வந்து அவங்களோட லைஃப்பை எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஒரு கான்செப்ட் கால்டு த மேனேஜிங் ஏஜென்சி சிஸ்டம் இது வந்து இப்போது இந்தியாவில் இந்த மேனேஜிங் ஏஜென்சி சிஸ்டம் கிடையாது பட் செவன்டிஸ் வரைக்கும் இன்ஃபேக்ட் இந்திரா காந்தியை வந்து தான் அந்த மேனேஜிங் ஏஜென்சி சிஸ்டமே அபாலிஷ் பண்ணாங்க ஸோ அதனால் அன்டில் த டைம் இந்த மேனேஜிங் ஏஜென்சி சிஸ்டம் தான் வாஸ் ஹோல்டிங் ஃபோர் பேசிக்கலி ஒரு கம்பெனி இருக்கும் அந் இன்னைக்கு ஒரு கம்பெனிக்கு எப்படி ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்காங்க ஒரு இது இருக்கோ அவங்களோட ஹேண்ட்ஸில் தான் வந்து இந்த பவர் கண்ட்ரோல் எல்லாம் வந்து வெஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி வந்து ஒரு கம்பெனி இருக்கும் அந்த கம்பெனியை மேனேஜ் பண்ணுறதுக்குன்னு ஒரு சின்ன கம்பெனி அது கம்பெனியாக இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கலாம் ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மாக இருக்கலாம் ஒரு இன்னொரு கம்பெனியாக இருக்கலாம் ஸோ இந்த மேனேஜிங் ஏஜென்சி ஸோ அந்த ஒரு கம்பெனியோட பவரை இன்னொரு சப்சிடரி ஒரு இது மாதிரி அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க ஸோ அதுதான் இந்த மேனேஜ் ஸோ பின்னி பின்னியன் பேரி மூணு பேருமே அவங்க அந்த கம்பெனிஸை வந்து மேனேஜிங் ஏஜென்சிஸை தான் ஆரம்பிச்சிது லெஃப்டில் இருக்கிறது வந்து ஒரு பழைய ஃபோட்டோகிராஃப் ஆஃப் ஆர்பத் நாட் அண்ட் கம்பெனி ஆர்பத் நாட் பேங்க் பில்டிங்ஸு ரைட்டில் இருக்கிறது பக்கிங்ஹாம் அண்ட் கர்நாடிக் மில்ஸு பேசிக்கலி பின்னியோட பின்னி வர் த மேனேஜிங் ஏஜென்ட்ஸ் ஃபார் திஸ் பக்கிங்ஹாம் அண்ட் கர்நாடிக் மில்ஸு ஆர்பத் நாட் வந்து அவங்களோட பிரின்சிபல் பிஸ்னஸ் வந்து பேங்கிங்காக இருந்தது பட் அதுக்கப்புறம் வந்து அவங்க இன்ஜினியரிங் இதுக்குள்ளே கூட போனாங்க இன்ஜினியரிங் கம்பெனிஸ் கொஞ்சம் ஆரம்பிச்சாங்க இந்த சிமெண்ட் ஒர்க்ஸ் போர்ட்லண்ட் சிமெண்ட் ஒர்க்ஸுன்னு ஒன்று என்ஜினியரிங் இது இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் ஸோ அந்த மாதிரிலாம் கொஞ்சம் இது பண்ணாங்க ஆர்பத் நாட்டு வந்து ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட் கான்ட்ரிபியூஷன் இன்றைக்கி ஆர்பத் நாட்டோட பார்த்திங்கன்னா நாட் ஆஸ் அ மேனேஜிங் ஏஜென்சி பட் ஆர்பத் நாட்டுங்கிற ஒரு நிறுவனத்துக்குனால தான் நமக்கு இன்னைக்கு இந்தியாவோட ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் இந்தியன் பேங்க் ஃபார்ம் ஆனதுக்கு காரணமே இந்த ஆர்பத் நாட்டு தான் ஏன்னா ஆர்பத் நாட் வந்து ஆர்பத்நாட் பேங்க் அப்படின்ட்டு ஒரு நிறுவனத்தை வந்து லண்டன் ஹெட் குவார்ட்டர்ஸில் வச்சுட்டு இங்கே மெட்ராஸ்லாம் இப்போ இது பிரான்ச்சஸ்லாம் இருக்குது இந்த ஆர்பத் நாட் பேங்க்கில் வந்து எல்லோரும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்போது இருந்த கவர்னர் ஆஃப் மெட்ராஸ்லேருந்து ஆரம்பித்து கீழே இருக்கிற ஒரு சாமானிய வரைக்கும் எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஆர்பத்நாட் பேங்க்கில் லண்டனில் வந்து ஃபைனான்ஷியல் கொலாப்ஸ் அண்ட் இது மாறுது ஆர்பத்நாட் பேங்க்கில் ஒன் ஆஃப் த ப்ரோமோட்டர்ஸ் என்ன பண்ணுறாரு ஒரு ஃபைன் மார்னிங் லண்டனில் வந்து ஒரு ட்ரெயின் போயிட்டு போது ட்ரெயின் முன்னாடி விழுந்து சூசைட் பண்ணிக்கிறார் ஏர்லி நைன்டீன் ஹண்ட்ரட்ஸில் அது ஆன உடனே அந்த நியூஸ் வந்த உடனே இங்கே மெட்ராஸில் வந்து ஆர்பத்நாட் பேங்க் வந்து ஃபைல்ஸ் ஃபார் இன்சால்வென்சி ஸோ ஆர்பத்நாட் பேங்க் இன்சால்வென்சி ஆன உடனே இப்போ என்னாகுது பெரிய பெரிய ஃபைனான்ஷியல் ஸ்கேண்டல் ஏன்னா வந்து கவர்மெண்ட்லேருந்து இப்போ இது கவர்னர்லேருந்து ஆரம்பித்து கீழே இருக்கிற வரைக்கும் பணம் அதில் போட்டிருக்காங்கன்னா எல்லா பணமும் தீவாள் என்ன இருந்தது ஸோ அதனால் வந்து அரபத்நாட் பேங்க்கை வந்து இது பண்ணி அது பெரிய கேஸ்லாம் நடக்கிறது அப்புறம் அதில் ப்ரமோட்டரை ஜெயில் பண்ணுறாங்க ஸோ அதெல்லாம் கதை அதில் வந்து ஒன் ஆஃப் தி பிரின்சிபல் கேரக்டர்ஸ் ஹூ ஆர்கூஸ் ஃபார் தி இது இண்டியன் சைடு இது வந்து வி கிருஷ்ணசுவாமி ஐயர் அப்படின்ட்டு ஒருத்தர் பெரிய ஃபிலான் த்ரோஃபிஸ்ட் ஒரு மயிலாப்பூர் மேனு நம்ம ராமகிருஷ்ணா மடத்துக்குலாம் ஏர்லி ஸ்டேஜஸில் வந்து பெரிய சப்போர்ட்டாக இருந்தவர் பி கிருஷ்ணசுவாமி ஐயருன்ட்டு அவர் வந்து ஹி டிசைட்ஸ் சரி இது வந்து இனிமேந்து அவங்கள நம்பி பிரயோஜனம் கிடையாது நம்ம இந்தியன் பேங்கிங் ஏன்னா இந்தியன் நம்ம இந்தியன்ஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு லெவலில் வந்து நம்ம தான் ஒரு பயனியர்ஸ் ஏன்னா இந்த பக்கம் நாட்டுக்கோட்டை நகரத்தார்ஸாக இருக்கட்டும் இண்டிஜினஸ் பேங்கிங் சவுகார்ஸ் மணி லெண்டர் ஸோ இப்போ இது ஃப்ரம் ராஜஸ்தானாக இருக்கட்டும் ஸோ இன் ஒன் சென்ஸ் நம்ம பயனியர்ஸ் இன் பேங்கிங் பட் ஒரு ஆர்கனைஸ்ட் பேங்கிங் சிஸ்டம் ஒன்று கிரியேட் பண்ணணும் ரன் எக்ஸ்க்ளூசிவ்லி பை இண்டியன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து கிருஷ்ணசாமியா இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக படுறது ஆஃப்டர் தி ஆர்பத் நாட் பேங்க் கொலாப்ஸ் அப்படி தான் வந்து குரூப் ஆஃப் பீப்புள் கம் டுகெதர் டு ஃபார்ம் இண்டியன் பேங்க் ஸோ நைன்டீன் நாட் சிக்ஸில் வந்து இந்தியன் பேங்க் ஆறுது அண்ட் இந்தியன் பேங்க் ஃபார்ம் ஆகிற இடம் இங்கே ஆர்பத்நாட் பேங்க் பில்டிங்கில் தான் ஆர்பத்நாட் பேங்க் பில்டிங்கில் தான் வந்து லேட்டர் அங்கே தான் வந்து இந்தியன் பேங்கே ஃபார்ம் ஆகுது ஃபர்ஸ்ட்டு

ஸோ வேர்ல்டு வார் ஒன் வேர்ல்டு வார் டூலெலாம் வந்து ஹையஸ்ட்டு சப்ளையர் ஆஃப் யூனிஃபார்ம் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் இருபது இருபத்தையாயிரம் பேர் ஒரு ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுற அளவுக்கு ஒரு பெரிய இதாக இருந்தாங்க அவங்க ஸோ தட் இஸ் பக்கிங் ஆன் கர்நாட்டிக் மெல் ஸோ ஏ பி பார்த்துட்டோம் சி வந்து பரி ஸோ தெட் இஸ் ஒரு சீரியல் ஆண்ட்ரனர் அப்படின்னு நீங்கள் சொல்லுவோம் ட்ரெட் இஸ் ஒருத்தர் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு அந்த பிஸ்னஸ் ஸ்டேக் விடுத்துட்டு அடுத்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறார் அடுத்த பிஸ்னஸ் அடுத்த அடுத்த பிஸ்னஸ் போகிறாருங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒன் ஆஃப் தி ஏர்லியஸ்டு ஆண்ட்ர சீரியல் ஆண்ட்ர்பினர்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா இந்த ஆள் தான் தாமஸ் இது பாரி ஸோ பேரி வந்து செவன்டீன் எயிட்டி சகேன் அவர் வந்து இப்போ இது மேனேஜிங் ஏஜென்சியாக தான் இதை ஆரம்பிக்கிறார் பட் அதுக்கப்புறம் அவரோட ஃபர்ஸ்ட் எவர் இது வந்து ஒரு டேனரி பேசிக்கலி லெதர் பிஸ்னஸ் டேனரி ஷூஸ் இது ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு லெதர் இது ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு சாந்தோமில் வந்து ஒரு இடம் லைத் காசில்ன்ட்டு இங்கே லோக்கலில் வந்து லைத் காசில் ஸ்ட்ரீட்டுன்னு இன்னி கூட இருக்குது சாந்தோம் தான் ஸோ இந்த லேட் காசுங்கிறோட இடத்துல தான் வந்து அவரோட ஃபஸ்ட்டு இது ப்ரொடக்ஷன் யூனிட் ஆரம்பிக்கிறார் அது வந்து லெதர் ஃபேக்ட்ரி இன்ஃபேக்ட் ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் இந்த என்டையர் கண்ட்ரி அது வந்து லெதர் ஃபேக்ட்ரி வந்து ஆரம்பிச்சதுட்டு பேரி அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு டூ ஹண்ட்ரட் இயர்ஸில் பேரி கை வைக்காத இடமே கிடையாது இண்டஸ்ட்ரியே கிடையாது ஃபர்டிலைசர்ஸாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் சுகர்ஸாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஐ மீன் யூனோ ம இந்த மேனேஜிங் ஏஜென்சி ஃபார் வேரியஸ் வேரியஸ் ஐட்டம்ஸ் இம்போர்ட்டட் தர் இஸ் லோக்கல் இதான் அவங்க ஓன் பிராண்ட் ஆஃப் ஸ்வீட்ஸு ஸோ பேரியன் கம்பெனி நெக்ஸ்ட்டு ஒரு டூ ஹண்ட்ரட் இயர்ஸில் வந்து அவங்க கொடிக்கட்டி பறந்தது அஃப்கோர்ஸ் இந்த நைன்டீன் செவன்டிஸ் அண்ட் எயிட்டிஸ் அப்புறம் இட் வாஸ் பாட் ஓவர் பை தி முருகப்பா குரூப் அகேன் அனதர் ஃபேமஸ் பிஸ்னஸ் ஹவுஸ் ஃப்ரம் சென்னை ஸோ அதனால் தட்ஸ் ஹவு பேரி ஸ்டில் கண்டினியூஸ் ஸோ இவங்க இந்த இங்கிலீஷ்லாம் வர ஆரம்பித்து பெரிய கொரிய கட்டி பறந்து இப்போ இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பட் இவங்க எல்லாேருக்கும் வந்து இப்போ என்னென்னா கவர்மெண்ட்டோட கொஞ்சம் கோஆர்டினேஷன் இருந்துன்னு இருக்கணும் ஏதாவது ஒரு ரெப்ரெசன்டேஷன் இருக்கணுமே சி ட்ரேடு இப்போ இது ட்ரேட் நெசசிட்டி என்ன இருக்குது என்ன இதுங்கிறது இவங்க பார்த்துப்பாங்க பட் கவர்மெண்ட் ஆல்சோ ஹாஸ் டு சப்போர்ட் அப்போ தானே ட்ரேட் வளரும் காமர்ஸ் வளரும் எக்கனாமிக்ஸ் வளரும் ஸோ அதனால் வந்தது தான் வந்து இந்த மெட்ராஸ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் மெட்ராஸ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் வந்து இது வந்து ஒரு பழைய பழைய இது இன்ஃபேக்ட் ஒரு பத்து வருஷம் முன்னாடி வரைக்கும் ஆல்மோஸ்ட் இப்படியே இருந்தது இந்த பில்டிங் வந்து பினியன் கம்பெனியோட பினி லிமிட்டடோட ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆர்மீனியன் ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லிட்டு தமிழில் வந்து அரண்மனை அரண்மனைக்காரன் தெருன்ட்டு டவுனில் இன்றைக்கும் இருக்குது பத்து வருஷம் ஆல்மோஸ்ட் முன்னாடி வரைக்கும் ஆல்மோஸ்ட் இப்படியே மெயின்டைன் பண்ண பில்டிங் அதுக்கப்புறம் அது கை மாறி இது ஆனதுக்கப்புறம் இப்போ அந்த பில்டிங்லாம் இடிச்சாச்சு ஸோ மெட்ராஸ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் எயிட்டீன் தேர்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி நைன்த் ஆஃப் செப்டம்பர் எயிட்டீன் தேர்ட்டி சிக்ஸு செகண்ட் ஓல்டஸ்ட் காமர்ஸ் பாடி இன் தி என்டையர் கண்ட்ரி வந்து மெட்ராஸ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் ஏன் செகண்ட் ஓல்டஸ்ட் அப்படின்னா இதோட அண்ணா வந்து எக்ஸாக்ட்லி ஒன் வீக் ஏர்லியர் செப்டம்பர் டுவெண்ட்டி செகண்ட் எயிட்டீன் தேர்ட்டி சிக்ஸ் பாம்பே சேம்பர் ஆஃப் காமர்ஸ் செப்டம்பர் டுவெண்ட்டி நைன் எயிட்டீன் தேர்ட்டி சிக்ஸ் மெட்ராஸ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் ஸோ இது வந்து செகண்ட் ஓல்டஸ்ட் பாடி ஃபார் தி டெவலப்மெண்ட் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி இது வந்து இன்னைக்கு வந்து எல்லோரும் சொல்கிற விஷயம் வந்து வெள்ளக்காரன் என்ன கொடுத்துட்டான் ஏன் வந்து வெள்ளக்காரன் இவ்வளோ கொண்டாடுறீங்க அவன் என்ன பண்ணான் எஸ் வெள்ளக்காரன் வந்து பண்ண டெவலப்மெண்ட் எல்லாமே அவனோட ஓன் இன்ட்ரெஸ்ட்காக பண்ணது தான் ஒன்றும் சந்தேகமே கிடையாது ஆனால் அதோட பெனிஃபிட்லாம் இப்போ யாரை அனுபவிக்கிறோம் நம்ம தான் அனுபவிக்கிறோம் ரைட் ஸோ அது வந்து யூ கே நாட் டினை இசி அவன் பண்ணதெல்லாம் வந்து இது அண்ட் ரொம்ப தப்பான ஒரு இது நோஷன் என்னென்னா த்ரீ ஹண்ட்ரட் இயர்ஸ் விவர் அண்டர் பிரிட்டிஷ் ரூல் அப்படின்ட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு நைன்டி ஹண்ட்ரட் இயர்ஸை தவிர பிரிட்டிஷ் ரூலே இங்கே கிடையாது ஏன்னா அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் தி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து பிகேம் ஸோ பவர்ஃபுல் அண்ட் வந்து இன்ஃபேக்ட் இங்கிலாண்டில் வந்து கவர்மெண்ட் இங்கிலாண்ட் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டையே வந்து அவங்க வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இன்ஃப்ளூயன்ஸாக இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ தான் வந்து அவங்களோட பவரை அவங்க வந்து ஒவ்வொரு ஆக்டாக கொண்டு வந்து டைல்யூட் பண்ணி டைல்யூட் பண்ணி டைல்யூட் பண்ணி எயிட்டீன் ஃபிஃப்டி செவனில் ஃபைனலாக வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் கொண்டு வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை நேஷனலைஸ் பண்ணிட்டாங்க ஸோ ஆக்சுவலாக நீங்கள் பிரிட்டிஷ் ரூல்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு நைன்ட்டி டூ ஹண்ட்ரட் இயர்ஸ் தான்

நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க போகிறது வந்து ரயில்வேஸ் ஒரு ராயபுரம் ஸ்டேஷனோட ஒரு ஃபோட்டோ ஒன்று இப்போ போட்டிருந்தீங்க இது வந்து ராயபுரம் ஸ்டேஷன் இன் தி ஏர்லி நைன்டீன் ஹண்ட்ரட்ஸ் இது ஸோ அந்த ரெட் பிரிக் பில்டிங் தான் ஒரு ஒயிட் அண்ட் ப்ளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோகிராஃப் ஆஃப் தி இது ராயபுரம் ரயில்வே ஸ்டேஷன் இந்த ரயில்வேஸ் அதே மாதிரி எயிட்டீன் செவன்ட்டீஸில் வந்து ஹார்பர் இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் தி மெட்ராஸ் ஹார்பர் இன் தி எயிட்டீன் செவன்டீஸ் இது எல்லாமே வந்து மேஜர் பார்ட்டு வந்து மெட்ராஸ் சேம்பர் ஆஃப் காமர்ஸோட இனிஷியேட்டிவ் தான் ஸோ இன்னைக்கு வி கே நாட் டினை இந்த மாதிரி இப்போ இது வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஃபேஷனபுளாக இருக்கலாம் ஐயோ அவன் என்ன பண்ணான் அவன் பெருசா நம்ம எதுக்கு இது பண்ணணும் என்னங்கிறதுலாம் இன்னைக்கு ஃபேஷனபுளாக இருக்கலாம் தெர் இஸ் நோ டினைங் த ஃபேக்ட் தட் மெட்ராஸ் சேம்பர் மாதிரி ஒரு பாடி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து இது பண்ணலை அப்படின்னா இந்த அளவுக்கு ஒரு எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இருந்திருக்குமா நம்ம ஊருக்குங்கிறது இட்ஸ் அ இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் டிபேட் இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் இதுதான் ஸோ இது வந்து ஐ தாட் திஸ் வாஸ் அ இம்பார்ட்டன்ட் திங் டு ட்வெண்ட்டி எத் சென்ச்சுரி வந்ததுக்கப்புறம் இந்த ரயில்வேஸாக இருக்கட்டும் ஹார்பரோட டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும் இது வந்து சி ஹா அன்டில் த டைம் பிகாஸ் நமக்கு வந்து ஒரு நேச்சுரல் ஹார்பர் கிடையாது ஸோ அன்டில் த டைம் இந்த ஹார்பர் வர வரைக்கும் இந்த மெட்ராஸ் ரோட்ஸ் அப்படின்ட்டு ஒரு இடமே இருந்தது ஒரு ரெண்டு ரெண்டரை மைல் இங்கே கடற்கரையில் ஷோர்லேருந்து உள்ள வரைக்கும் அங்கே தான் வந்து இந்த போட்ஸ் எல்லாம் வந்து ஆங்கர் ஆகும் அங்கேருந்து இந்த சின்ன சின்ன போட்ஸ் அந்த மாசூலா போட்ஸ் அப்படின்வாங்க ஒரு சின்ன ஷிப்பெல்லாம் வந்து ஒரு ஒன்றரை மைல் ரெண்டு மைல் சீ உள்ளே தான் வந்து ஆங்கர் ஆகும் அங்கேருந்து சின்ன சின்ன போட்ஸ் உள்ளே வந்து இந்த கூட்ஸோ ஆளுங்களோ ட்ரான்ஸ்போர்ட் ஆகி கடற்கரைக்கு வருவாங்க ஸோ அது அந்தளவுக்கு ஒரு ப்ரிமிட்டிவ் இதாக தான் இருந்தது ஸோ இந்த எயிட்டின் சிக்ஸ்டீஸ் எயிட்டீன் செவன்ட்டீஸ் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹார்பர் ஆற வரைக்கும் அதுக்கப்புறம் போர்ட் ஆற வரைக்கும் ஒரு சிக்னிஃபிகண்ட் எக்கனாமிக் அதுக்கப்புறம் ஒரு சிக்னிஃபிகண்ட் எக்கனாமிக் பூம் ஸோ இது வந்து ப்ரைவேட் என்டர்பிரைசஸ் நிறைய இது ட்ரேடிங் கன்சர்ன்ஸாக இருக்கட்டும் மேனுஃபேக்சரிங்கோட இதாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து டெவலப்மெண்ட் வந்து இது ஹார்பரோட ஃபவுண்டிங் வந்து அன்டினேபிளி அது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் அது ட்வெண்ட்டி எய்த் சென்ச்சுரி ஆரமிச்சதுக்கப்புறம் அது ஏர்லி நைன்டீன் ஹண்ட்ரட்ஸ் அண்ட் இதை ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒன் மேஜர் ஏரியா வேர் சென்னை வந்து ஸ்டார்ட் இட் பிகமிங் பவர் வந்து ஆட்டோமொபைல் செக்டர் ஏன்னா வந்து அப்போ வந்து இந்த சிம்சன் அண்ட் கம்பெனி கார் ஸ்டார்டட் கமிங் இன் மெட்ராஸ் மட்ராஸ் நைன்டீன் நாட் ஃபைவ் நைன்டீன் நாட் சிக்ஸில் வந்து கார்ஸ் வந்து டெவலப் பண்ண ஆரம்பிச்சு சிம்சன் அண்ட் கம்பெனி அடிசன் அண்ட் கம்பெனி இவங்கலாம் வந்து மோஸ்ட்லி வந்து திட் இஸ் காரை இம்போர்ட் பண்ணி தான் இது இவங்க லோக்கலாக வித்துட்டு இருந்தாங்க பட் சிம்சன் அண்ட் கம்பெனி வந்து ஃபஸ்ட்டு காரே அப்புறம் இது பண்ணிணாங்க கன்ஸ்ட்ரக்ட் இது பில்ட் பண்ணாங்க ஸோ ஆட்டோமோட்டிவ்ஸோ அதுக்கப்புறம் ஆட்டோமோட்டிவ் செக்டரில் தான் தென் யூ ஹேவ் அதுக்கப்புறம் இந்த டிவிஎஸ் குரூப் வந்து இது ஆரம்பித்து இது ஆனது ஸோ ராணி மெட்ராஸ் நைன்டீன் தேர்ட்டிஸில் ராணி குரூப் வந்து ஸ்டில் அ வெரி வெரி ஆட்டோமோட்டிவ் செக்டர் அண்ட் இன்ஜினியரிங்கில் வந்து வெரி இம்பார்ட்டண்ட் இது ஸோ அதனால் ஏர்லியர் டுவெண்ட்டி எய்த் செஞ்சு ம டைம் ஃபார் இந்த டெவலப்மெண்ட் மெட்ராஸ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் எப்படி இங்கிலீஷ் இன்ட்ரெஸ்ட்டுக்கோ அதே மாதிரி நைன்டீன் நாட் நைனில் சவுத் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இந்தியன் இன்ட்ரெஸ்ட்டு சர்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இது ப்ரைமரிலி ஃப்ரம் இண்டியன்ஸ் அட் இத்த ஆங்கிள் சவுத் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் ஸோ அது ஏர்லி நைன்டீன் ஹண்ட்ரட்ஸ் அந்த மாதிரி அதுக்கப்புறம் இதில் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அகெய்ன் ஒரு பெரிய இந்த ஹப் வந்து இந்த பாடி காம்ப்ளெக்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இன்னைக்கு இந்த டிவிஎஸ் குரூப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீல்ஸ் இண்டியா பிரேக்ஸ் இண்டியா லூக்கஸ் டிவிஎஸ் எல்லாம் வந்து ஃபுல்லாக டெவலப் ஆனது இந்த ஃபிஃப்டீஸ் அண்ட் சிக்ஸ்டீஸில் ஸோ அது அகெயின் நோட் டு டூ வித் ஆட்டோமொபைல் அண்ட் இந்த இது அதுக்கப்புறம் தான் வந்து நவு டுடே சென்னை வந்து இஸ் அ மோர் சீனஸ் சர்வீசஸ் ஹப் ஸோ பேசிக்கலி ஐடி இண்டஸ்ட்ரி ஓடுது இந்த இது அதெல்லாம் வந்து ஸோ திஸ் இஸ் தி டுடேஸ் ஸ்டோரி ஸோ இது வந்து திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் இது ஜஸ்டிஸ் பண்ண முடியாது ஒரு ஹாஃப் அன் அவர் இந்த இதில் பட் ஐ தாட் இது ஓவர் வியூ ப்ராடாக இது எப்படி இதாச்சுங்கிறது சொல்லலாம் அப்படிங்கிறது பிஃபோர் வி வைண்ட் அப் லாஸ்ட் ஸ்லைடு என்னோடது இன்கம் டேக்ஸ் இனி வந்து இன்கம் டேக்ஸுங்கிறது ரொம்ப டிபேட்டட் ரொம்ப எவ்ரி ஹவுஸ் ஹோல்டுக்கு இம்பேக்ட் ஆகிற ஒரு விஷயம் பட்ஜெட்டு போது பட்ஜெட்டுக்கு முன்னாடி பட்ஜெட்டுக்கு அப்புறம் இன்ஃபேக்ட் ஒரு இதே மீமே உண்டு இந்தியாவில் வந்து எக்கனாமிக்ஸ் பார்த்திங்கன்னா பட்ஜெட்டுக்கு முன்னாடி வந்து ஆயிரம் பேருன்னா பட்ஜெட் அன்னைக்கு வந்து பத்து கோடி பேர் இது வந்து அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா திருப்பி அதே ஆயிரம் பேர் தான் அப்படின்ட்டு ஸோ அதனால் வந்து இதில் வந்து பட்ஜெட்டில் வந்து இன்கம் டேக்ஸில் வந்து ரிபேட் என்ன கொடுத்துருக்காங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களா டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்களா இன்கம் டேக்ஸ் வந்து இப்படி அஃபெக்ட் பண்ணுறது அப்படி அஃபெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பெரிய டிபேட் நடக்கும் அந்த இன்கம் டேக்ஸுக்கு வந்து இங்கும் மெட்ராஸுக்கும் நிறைய ரொம்ப க்ளோஸ் தொடர்பு ரொம்ப க்ளோஸ் இம்பேக்ட் எயிட்டீன் ஃபிஃப்டி செவனில் வந்து தி வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்போ வந்து இது அறுது இந்த மியூட்டினி ஆறுது இப்போ இதாக எல்லாம் ஆன உடனே சவுத் இண்டியா லக்கிலி இஸ் நாட் அஃபெக்டட் தட் மச் ஆனால் பட் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அவங்க பிரிட்டிஷ் வந்து இன்கம் டேக்ஸ் ஒன்று கொண்டு வரணும் ஏன்னா வந்து இந்த வார் டைம் வந்து நிறைய செலவுகள் நிறைய சேதாரங்கள் ஆகிருக்கு இதெல்லாம் ரீபில்டு பண்ணணும் எக்கானமியை ரீபில்டு பண்ணணும் அப்படின்னா இன்கம் டேக்ஸ்னு ஒன்று கொண்டு வரணும் அப்படின்ட்டு எயிட்டீன் சிக்ஸ்டியில் வந்து டி டிசைட் டு பிரிங்க் அ கான்செப்ட் கால் இன்கம் டாக்ஸ் மெட்ராஸில் வந்து இப்போ வந்து நமக்கு வந்து லோக்கலாக வந்து ப்ரொட்டஸ்ட்டுங்கிறது ரொம்ப ரெண்டாயிரத்தி பதினேழு ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட்டு அந்த பக்கம் ப்ரொட்டஸ்ட்டு நிறைய ப்ரொடஸ்ட்டு அதெல்லாம் பார்த்துருக்கோம் பட் எயிட்டீன் சிக்ஸ்டியில் மெட்ராஸில் ப்ரொடெஸ்ட் நடந்தது எதுக்குன்னா இன்கம் டேக்ஸோட இதுக்காக ப்ரொடெஸ்ட்டை யார் இது பண்ணி வச்சது ஹூ வாஸ் தி ஃப்ரண்ட் ஆஃப் தி ப்ரொட்டஸ்ட்டு சப்போர்ட் யாரோடது இருந்தது அப்போ இருந்த கவர்னர் ஆஃப் மெட்ராஸ் சார்ஸ் ட்ரெவலியன் அப்படின்ட்டு ஒருத்தர் அவர் வந்து இந்த எயிட்டீன் சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஒனில் வந்து எயிட்டீன் ஃபிஃப்டி நைனில் வந்து இது கான்செப்ட் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணும் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அது ஒரு பெரிய அவுட் கிரை அண்ட் இருது ஹென்ரி நெல்சன் அப்படின்னு ஒருத்தர் வந்து அப்போ இருந்த சேர்மேன் ஆஃப் பேரியன் கம்பெனி ஸோ அப்போ வந்து அவர் ஹீசேஸ் ரைட்டில் இருக்கிறது வந்து பச்சைபாஸ் ஹாலுண்ட் இந்த பில்டிங் இன்னும் இப்படியே இருக்குது ஆனால் வந்து இன்னும் நிறைய சேதாரம் அடைஞ்சு ரொம்ப இதாக இருக்குது ஒன் ஆஃப் தி ஓல்டு கிளாசிக்கல் பில்டிங்ஸ் க்ரீக் ஸ்டைலில் கட்டியிருப்பாங்க அது வந்து என்எஸ்சி போஸ் ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் ரோண்டில் போட்டிங்கன்னா இன்றைக்கும் இந்த பில்டிங் இப்படியே இருக்குது ஸோ பச்சைபாஸ் ஹாலில் வந்து ஒரு பெரிய பப்ளிக் மீட்டிங் நடக்கிறது இந்த ஹென்ரி நெல்சன் அதை வந்து இது பண்ணி பை மெட்ராஸ் ஷால் நாட் பே இன்கம் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ப்ரொடெஸ்ட்டு இதே நடக்கிறது இந்த சார்ஸ் ட்ரெவலியன் வந்து என்ன பண்ணுறாங்க சி பிகாஸ் கவர்மெண்ட் ஹஸ் டிசைடட் டு பிரிங் இன் திஸ் பாலிசி ஒரு கவர்னராக இருந்துட்டு நீ எப்படி இது பண்ணலாம் அப்படின்ட்டு லோக்கல் கவர்னராக இருந்து என்ன எப்படினு சொல்லிட்டு அவரை வந்து இங்கிலாண்டுக்கு ரீகால் பண்ணிடுறாங்க எப்படி கவர்னரை டிஸ்மிஸ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி கவர்னருக்கு இங்கே ரீகால் அங்கே ஒரு கமிட்டி நடக்கிறது கமிஷன் நடக்கிறது எல்லாம் ஃபுல்லாக இது நடக்கிறது இந்த இன்கம் டேக்ஸோட கான்செப்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணவர் ஆர் ப்ரப்போஸ் பண்ணவர் மேன் கால்டு ஜேம்ஸ் வில்சன் ஸோ அந்த வில்சன் வந்து பட் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டார் பட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்குள்ள ஹீ இஸ் ஆல்ரெடி டைங் கல்கட்டாவில் ஆல்ரெடி போயிட்டுருக்காரு சரி கல்கட்டாவில் வந்து போகும்போது சரி பட் இது கான் இது கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு நம்ம ஏதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணுமே ஒரு சக்ஸஸர் ஒன்று தேவை பிகாஸ் இவருக்கு உடம்பு சரியில்லை ஈஸ் ஆல்மோஸ்ட் கோயிங் டு ஆன் 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 இஸ் டெத் வித் ஒருத்தர் வந்து இது ஒரு ஃபைனான்ஸ் மெம்பர் ஒருத்தர் வரணுமே வந்தால் தானே இந்த இன்கம் டேக்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் யார் வராரு திருப்பி இந்த ட்ரெவலியனையே கூட்டின்னு வராங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ப்ரொடெஸ்ட் பண்ணவர் வேறு வழி இல்லாமல் எயிட்டீன் சிக்ஸ்டி ஒன்னில் அவர் தான் வந்து இம்ப்ளிமெண்டேஷனே பண்ணுறாரு இன்கம் டேக்ஸோடது இது லெஃப்டில் இருக்கிறது வந்து இட்ஸ் இந்த ஸ்ட்ரக்சர் இது அப்படியே இருக்குது இது வந்து ட்ரெவலியன் ஃபவுண்டன் அப்படிங்கிறது ம இதோட பேர் இது ஒரு சின்ன மான்மெண்ட் மாதிரி ஓடுது சென்ட்ரல் ஸ்டேஷன் பக்கத்தில் வந்து இந்த விக்டோரியா பப்ளிக் ஹாலுன்ட்டு எவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்க ஒரு ரெட் கலர் பில்டிங்கு சென்ட்ரல் ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்கும் ரொம்ப வருஷமாக பூட்டியே கிடக்கு ரொம்ப வருஷமாக ரெனோவேஷன் ஆக்டிவிட்டி நடந்துகிட்ருக்கு பட் அந்த இதில் வந்து அதுக்கு வாசலில் இருக்கிறதா இந்த ட்ரெவலியன் ஃபவுண்டன் இந்த ட்ரெவலியன் ஃபவுண்டன் வந்து ஒரு மெமரி ஃபார் ட்ரவலியன் இன்றைக்கும் வந்து ட்ரவலியன் பேசின் ரோடுன்ட்டு இது நார்த் மெட்ராஸில் வந்து ஒரு ரோடே இருக்குது ஸோ இதான் வந்து ஹவு மெட்ராஸ் ப்ளேடன் இம்பார்ட்டண்ட் ரோல் இன் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் இன்கம் டேக்ஸ்